ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம எப்பயும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒரு மழை சுச்சுவேஷன், குறிப்பாக அந்த டிசாஸ்டர் எப்பப்போலாம் ஏற்படுதோ அப்பப்போ தான் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த பேசக்கூடிய தருணமே கிடைக்கும் போல் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சமயம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த கேரளா ஃப்ளட்டப்போ நான் லாஸ்ட் வீடியோ பேசியிருப்பேன். ஸோ அதுலேயும் சில மாடல் நான் பற்றி சொல்லிட்டுருக்கேன், பட் இன் பிட்வீனில் நல்ல வீடியோ போட முடியல. பட் நான் இப்போயும் நான் பார்க்குறேன், சென்னையில் வந்து தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான என்ன, குளோபல் வார்மிங் ஆகட்டும், சீ சர்ஃபேஸ் ஆகட்டும், சீ சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதாகட்டும், அந்த யூஎன் கன்வென்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஸோ நெட் ஜீரோ எமிஷன்ஸ், ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம இப்போ வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ சென்னையில் வந்து இப்போ படிப்படியாக செம்பரம்பாக்கம் பூண்டி, இப்போ 2015 என்ன விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா, தவறுதலாக திறந்து விட்டாங்களா இல்லை ஒரு காரணமாக திறந்து விட்டாங்களா, எப்படி ஃப்ளட் ஆச்சு அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நியூஸில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க வரும் பார்த்திங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி, ஸோ உடனடியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டில் எவ்வளோ வந்து கனஅடி திறந்து விட்டுருக்காங்கன்னா, 2500 கனஅடி நீர் வந்து பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இப்போ வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம 2000 கனஅடி ஒட்டுக்காக அவங்க திறந்து விட்டாங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா நைட்டு பேஞ்ச மழையில் 500 கனஅடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து படிப்படியாக திறந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் குறிப்பாக நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி வழியாக இருக்கும் மக்கள், குறிப்பாக எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா, எங்கேருந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரி வந்து இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம்ல இருக்க செம்பரம்பாக்கம் ஏரி, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் உள்ளே போய் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குன்றத்தூர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து குன்றத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டென்சிட்டியான ஒரு ஏரியா கிடையாது. ஸோ அடுத்து வந்து ராமாபுரம், அப்படியே வந்து நம்ம சிட்டிக்குள்ளே உள்ளே வருது. அதுக்கப்புறம் ஈக்காட்டுத்தாங்கல், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை, அதுக்கப்புறம் அடையாறு, அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கத்துலேருந்து வந்து கடலை கலந்தது. ஸோ இப்போ இந்த குறிப்பாக அந்த ஈக்காட்டுத்தாங்கல்லேருந்து பட்டினப்பாக்கம் வரையும், ஸோ அங்கே இருக்க மக்கள், அந்த கரையோரம் இருக்க மக்களாகட்டும், அந்த தண்ணி போகிற இடத்துல இருக்க கரையோரம் இருக்க வசிக்கும் மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. ஸோ பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கவர்மெண்ட்டில் நிறையா அவங்களுக்கான இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பாதுகாப்பாக தங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயம் இந்த பூண்டி ஏரியும் வந்து நம்மளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏரி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 50க்கும் மேற்பட்ட ஏரி, டேமு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிரம்பிருச்சு. அதே மாதிரி அதுக்கு இருக்க மதகுகளையும் திறந்து விட்டாங்க. குறிப்பாக எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த சென்னை மட்டும் சொல்ல கிடையாது, எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு நதிக்கரை கரை வசிக்கிற, அங்கே கரையோர வசிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து தள்ளி இருங்க, அரசு எங்கே இடம் கொடுத்துருக்கோ அந்த இடத்த தங்கிருங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வேண்டுகோளாக நான் வைக்கிறேங்க. இப்போ அடுத்து பூண்டி ஏரிக்கு வந்துடுவோமே, பூண்டி ஏரி மட்டும் அப்படியே போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பூண்டி ஏரியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றிட்டுருக்காங்க. அவங்களும் படிப்படியாக தான், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500, அப்புறம் 3500, இப்போ வந்து 4800 கனஅடி தண்ணி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ 4800 கனஅடி தண்ணீர் வந்து இப்போ வெளியேற்றிட்டுருக்காங்க. ஸோ பூண்டி ஏரியும் இருக்க தண்ணி வந்து எங்கே போ, சிட்டிக்குள்ளே போகாமல் பைபாஸ்லாம் பண்ணி போகாது, அது வந்து பூண்டி ஏரியில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கூவம் ரிவரோட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து எங்கே வருது, எந்தெந்த ஏரியாலாம் வருது, சூளைமேடு, கீழ்ப்பாக்கம், ட்ரிப்ளிகேணி வழியாக கடலில் போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ இந்த குறிப்பாக அந்த சோலைமேடு, ட்ரிப்ளிகேன் அந்த ஏரியாலாம் தெரியும் உங்களுக்கு, அந்த கூவமாறு ஒட்டி சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அதுவும் கவர்மெண்ட் வந்து எவக்கேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து இந்த ஏரியோரம் இருக்க மக்கள் வந்து எல்லாம் எவக்குவேட் பண்ணி ஒரு இடத்த வந்து இது பண்ணிட்டாங்க. பட் இன் பிட்வீன், இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியோரம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கோம், பட் இன் பிட்வீன் தேனாம்பேட்டையாகட்டும், இப்போ சென்னை சிட்டி கார்பரேஷன், த கிரேட்டர் சிட்டி கார்பரேஷனில் தண்ணி முழங்கால் அளவு தண்ணி நிற்குது. ஸோ எல்லா இடத்தையும் மேக்ஸிமம் இப்போ வாட்டர் லாகிங் ஏற்பட்டுருக்கு எல்லா இடத்தையும். 2015 அப்புறம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, 29 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பொழிவு ஒரே குறிப்பிட்ட நேரத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் பஸ்ட் அப்படிமா, க்ளவுட் பஸ்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து ஹிமாலயாஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட டைமில் மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொத்துக்கிட்டு கொத்தும் கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. இப்போ வந்து ஒரு கேரி பேக்கில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சிக்கல, நீங்கள் ஒரு பின்னில் வந்து ஓட்ட போடுறீங்க, அப்போ என்ன ஆகும், ட்ராப் வந்து கம்மியாக தானே விழுகும், ஒரு கேரி பேக்கில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதே கேரி பேக்கில் ஒரு கத்தி எடுத்து சல்லுன்னு சீவறீங்க. ஸோ அப்படி அப்போ என்ன ஆகும், அந்த இடத்த ஒட்டுமொத்த தண்ணியும் ஒரே குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அப்படியே வந்து இந்த மழை வந்து என்ன பொழந்துட்டு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு க்ளவுட் பஸ்ட் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ நீங்கள் மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பிஹேவியரே இப்போ கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ரெக்கார்டாக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லா ஏரியாவிலையும் சரி, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி. இதுக்கான குறிப்பான காரணம் என்ன, இன்னொரு ரீசன் என்னென்னா ஹர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹர்பன் ஹீட்டிங்னா
இப்போ குறிப்பாக வந்து சென்னை மற்றும் சுற்றுவட்ட வட்டாரங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா ஹீட்டு மட்டும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் வந்து பொல்யூஷன், அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே ஏர் பொல்யூஷன்லேருந்து அந்த ஹீட்டு, அதே மாதிரி இந்த குளோபல் வார்மிங், அந்த பக்கம் இருக்க ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ஒரு ஹீட்டை வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணிடும். ஹீட்டை வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்க கூலிங் ஏரையும் உள்ளே போகக்கூடாது. ஸோ அது அர்பன் ஹீட்டிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியான ஒரு விஷயமே இருக்குது, தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது, நான் ஆல்ரெடி கூட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே அந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் ஹீட் டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த கடலோர பகுதியில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெப்பமயம் அதிகமாகிட்டே இருக்கனால ஸோ கண்டினியூஸாக வந்து வாட்டர் சப்ளை வந்து க்ளவுட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே டியூ டு கிளைமேட் சேஞ்ச்னால க்ளவுட் பஸ்டிங்கும் டக்குன்னு ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இதோட முடியுமா அப்படின்னு கேட்டால், குறிப்பாக நல்லா யோசிச்சு வச்சிங்க, அடுத்த 5 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை வந்து விட்டு விட்டு பெய்யும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக மழை பெய்ய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், இரவு நேரங்களில் அதிக மழை பெய்ய சான்ஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து நைட்டே வந்து இந்த முழங்கல் அளவுக்கு இருக்க தண்ணி வீட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கலாம், இல்லை தண்ணி லைட்டாக இருக்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு ஒன்றா உயரமான இடத்துக்கு போகணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு கவர்மெண்ட் அலாட் பண்ணிட்டுருக்க வேறு ஏதாவது இடம், ஸோ இந்த ஸ்கூலு அந்த மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அங்கே போய் வந்து நம்ம தங்குறது தான் பெஸ்ட்டு வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன இது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வருஷம் வருஷம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 5 வருஷத்துக்கு தடவை 3 வருஷத்துக்கு வந்துட்டுருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த இந்த விஷயம் இந்த நிலை மட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது முழுக்க முழுக்க இங்கே இருக்க நம்ம பண்ணுறதும் தப்பு தான். என்னென்னா ஏரியில் வந்து நம்ம பட்டா போட்டு இடம் வாங்குறது, அதே சமயம் அங்கே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது அப்ரூவல் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்ன வரையும் கண்ணியமாக தான் ஆகிட்டு இருக்குது. எத்தனை இதுவும் பண்ணாலும் அவங்க ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் எப்படி நம்ம வந்து இங்கேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ லேட்டராக அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இதே நேரத்தில் இங்கேருந்து இன்றைக்கி வந்து லீவ் முடிஞ்சு எல்லாம் சென்னைக்கு போக ரெடியாகிட்டுருக்காங்க. பஸ்ஸஸும் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. சென்னைக்கு எப்படி போவாங்க அப்படிங்கி போய் சர்வேல் ஆகிறதோட அங்கே இப்போ இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் நிறைய இருக்குது. சில இடத்துல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இன்னும் 9ஆம் தேதி தான் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அங்கே இருக்குது சொல்கிறாங்க, நல்ல மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் 9ஆம் தேதி சொல்கிறாங்க, பட் இப்போயே வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது முடிஞ்சளவுக்கு எல்லாமே சேஃபாக இருக்கிறது தான் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். பட் எல்லாருக்கும் அவங்களோட வேலை பணி எல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி தருணங்களில் என்ன செய்வது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்தால் தான் ஒரு 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 ஃபைன் கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க. இதே மாதிரி இன்னும் கன்னியாகுமரி, ஈரோடு பவானி சாகர் அணை அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கனஅடிக்கு மேலே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் குறிப்பாக இன்னும் அடுத்த 2-3 நாளில் கன்னியாகுமரியும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம், அதே மாதிரி சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், இன்னும் நிறைய இடங்கள் பரவலாகவே நிறைய நல்ல மழை பெய்ய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதுக்கப்புறம் இது கடலூர், ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் இப்போ அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ சேஃபாக இருங்க. பார்ப்போம் ஏதோ மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்.